ட்ரெயினிங் பஸ் ஓடிக்கலர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது நல்ல உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்த வர வாரங்களில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குங்க விஷயத்தை வந்து டெக்னிக்கல் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நான் சொல்கிற பல விஷயங்கள் வந்து அடுத்த வாரத்துக்கு மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட அடுத்த 2 மாதங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் டெக்னிக்கலாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட இப்போதைக்கு இப்போது வந்து 11,178 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நிறைய பேர் மார்க்கெட் வந்து ஒரு ஏற்றத்தை நோக்கி போகும்னு எதிர்பார்த்த நேரத்தில் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கிடுச்சு. ஸோ காரணம் என்னென்னா, அதனால் வந்து ஒரு ஸ்டேபிளாக நிற்க முடியல, 11,300 பிரேக் பண்ணவே முடியல. கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் சார்ட் எடுத்து பார்க்கலாம், ஒரு 45 நாளாக மார்க்கெட் 10,950 11,300 தான் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஓகே, அதுக்கு மேலே அதனால் பிரேக் பண்ண முடியல, 11,300 மேலே வந்து அதனால் பிரேக் பண்ண முடியல. இப்போ நான் காமிக்கிறது வந்து வீக்லி சார்ட்டு. ஓகே, நீங்கள் பார்த்து எடுத்து பார்த்தா தெரியும். ஸோ மார்க்கெட்டோட ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 11,300, ஸ்ட்ராங் சப்போர்ட் 10,950. மார்க்கெட் 10,950 நோக்கி வருது. சப்போஸ் 10,950 மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா 10,500 வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குது. அந்த லெவலும் பிரேக் பண்ணிச்சுன்னா 10,000 வரைக்கும் போகிற சான்ஸ் இருக்குது. என்னடா இவன் 10,000 போகுதுன்னு சொல்கிறானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு காரணத்தோடு சொல்கிறேன். நவம்பரில் யூஎஸ் எலெக்ஷன் வருது. யூஎஸ் எலெக்ஷன் வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னா மார்க்கெட் கரெக்ஷன், குளோபல் மார்க்கெட்டே கரெக்ஷன் ஆகலாம். ஸோ அப்படி கரெக்ஷன் ஆகும் பட்சத்தில் நம்மளோட மார்க்கெட் 10,000 வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போவுமே வந்து 10,950 ஸ்ட்ராங் சப்போர்ட், அதை நோக்கி தான் வருது. பிரேக் பண்ணிச்சுனா 10,500. ஸோ 10,500 வரும்போது 10,000 வர்றதுக்கு வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதனால் வந்து இதுதான் வந்து 3 லெவல் சப்போர்ட்ஸ். ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 11,300 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அந்த 11,300 மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா 11,460 வரைக்கும் போகிறது சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அந்த லெவலையும் பிரேக் பண்ணிச்சுன்னா அகைன் ஒரு 300 பாயிண்ட்ஸ். ஸோ 11,750 வரைக்கும் போகிறது சான்சஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து அடுத்த வர வாரங்களில் கிட்டத்தட்ட செப்டம்பர் வரைக்கும் கூட இந்த லெவலில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆக போகுது. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ 11,300 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், அது பிரேக் பண்ணிச்சுன்னா 11,460. சப்போஸ் 11,300 பிரேக் பண்ணல, அகெயின் மார்க்கெட் நாளைக்கு மண்டே கேப் டவுன் ஆகுனா இட் ஷுட் பி 10,950. அதுதான் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாமல் கொடுத்தாரு ஒரு மாதமாக இல்லை, நல்லா தெளிவாக பாருங்கள். நான் உங்கள் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு நல்லா ஒரு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். மார்க்கெட் 21,300 22,500, 1,200 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் கிட்டத்தட்ட பாருங்க, எத்தனை ஒரு மாதமும் அதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ மார்க்கெட் இட் ஷுட் பி வந்து ஒரு திசை நோக்கி போகணும். ஸோ அதுதான் வந்து இப்போ வந்து 21,300 நோக்கி வருது. ஸோ அதுதான் ஸ்ட்ராங் சப்போர்ட். அந்த பிரேக் பண்ணிச்சுன்னா 20,500 இதுதான் வந்து அடுத்த சப்போர்ட். 21,300 ஸ்ட்ராங் சப்போர்ட், அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 20,500. ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது 22,536, அதை ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா 23,600 வரைக்கும் போகிற சான்ஸஸ் இருக்குது. இப்போ இருக்க இல்லை, அது 22,536 பிரேக் பண்ணிச்சுன்னா 1,000 பாயிண்ட்ஸ் மேலே போகிற சான்ஸ் இருக்குது. 21,300 பிரேக் பண்ணிச்சுன்னா அகெயின் 1,000 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிறது தான் சான்சஸ் நிறையவே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து ஆப்ஷன்ஸில் போய் பார்த்தலாம். ஸோ இது நிஃப்டியோட இது சார்ட்டு. இப்போ 11,200 இருக்குது அட் த மணியில். ஸோ அவுட் த மணியில் பொறுத்தளவு அதிகமாக ஓப்பன் பிரஸ் அதிகமாக இருக்குது வந்து 11,300, அதுக்கப்புறம் 11,500 வந்து ஓப்பன் பிரஸ் அதிகமாக இருக்குது. அப்புறம் 11,400 இந்த லெவல், இந்த மூணு தான், 11,200, 11,400, 11,500 இதில் ஓப்பன் பிரஸ் அதிகமாக இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் டவுன் ஆகுது அப்படின்னா 11,000 சைப்ரஸ் ஓப்பன் பிரஸ் அதிகமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் 10,800, அதுக்கப்புறம் 10,500 இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஓப்பன் டஸ்ட்டு அதிகமாக இருக்கிறாங்க. ஓகே, பேங்க் நிஃப்டி பொறுத்தளவு வந்து இப்போ 21,000 தான் ஓப்பன் டஸ்ட் அதிகமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 20,500, அது மார்க்கெட் வந்து பிஎஸ் நோக்கி போச்சுன்னா, புலிஷ் நோக்கி போச்சுன்னா இப்போ 21,400 இருக்காங்க இல்லையா. ஸோ 22,000, அப்புறம் 22,500, அப்புறம் 23,000 இதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்காங்க. ஓகே, நம்ம சில முக்கியமான நியூஸ் பார்த்துடலாம். அசோக் லேலேண்ட் வந்து கிட்டத்தட்ட இந்த ஃப்ரைடே வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தது, அப்புறம் மார்க்கெட் டவுன் ஆகும்போது அதுவும் டவுன் ஆரம்பிச்சு. ஏன்னா
ஜெஃப்ரீஸ் ஸோ அவங்களாம் வந்து என்ன பண்ணாங்க, டார்கெட் வந்து 75 ரூபான்னு சொல்லியிருக்காங்க பர் ஷேர். அப்புறம் வந்து சிஎல்எஸ்ஐ வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க ஸ்டாக், அவங்க பை பண்ண சொல்லியிருக்காங்க 53 ரூபாலேருந்து 80 ரூபா வரைக்கும் போகணும்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபார்மா செக்டர் நல்ல ஒரு கெயின் அடைஞ்சிருக்கிட்டத்தட்ட 2% அதிகமாக இருக்குது. லூபின், ஷன் ஃபார்மா, சிப்லா எல்லாம் வந்து கிளீன் மார்க்கெட் நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. டெலிகாம் பொறுத்தளவு ஏஜிஆர் கேஸ் வந்து இன்னும் ப்ராப்பராக முடியல. ஸோ அதனால் வந்து ஏர்டெல், வோடஃபோன் அண்டர் பெர்ஃபார்மில் இருக்காங்க. டாடா கம்யூனிகேஷன் வந்து 5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எலையன்ஸ் இண்டஸ்ட்ரியும் இதை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் ஆகும். ஸோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் பார்த்து குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தளவு வந்து நேற்று வந்து யூரோப்பியன் மார்க்கெட் கம்ப்ளீட் டவுன், யூஎஸ் மார்க்கெட் கம்ப்ளீட் டவுன். நம்ம எக்ஸிஎக்ஸ் சிங்கப்பூர் நிஃப்டி வந்து 60 பாயிண்ட் பாசிட்டிவ் காமிக்குது. பட் மண்டே வந்து டவு ஜோன்ஸ் ஃபியூச்சர் எப்படி ஓப்பன் ஆகுது பார்த்துட்டு தான் நம்ம மார்க்கெட் டிசைட் பண்ண முடியும். மண்டே நம்ம பார்க்கலாம். கமோடிட்டி பொறுத்தளவு கோல்டு 200 பாட் டவுன் ஆயிருந்தது. இப்போ $100 வந்து ரெக்கவரி ஆயிருக்கு. சில்வரும் டவுன் கடந்த நேரத்துக்கு 4000 ரூபா வந்து டவுன் ஆயிருக்கு. குரூட் ஆயில் கிட்டத்தட்ட 28 ரூபா நேற்று டவுன் ஆயிருக்கு. அப்புறம் வந்து ஏடிஆர் என்னென்னா இந்தியன் கம்பெனி யூஎஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் ஏடிஆர் பொறுத்தளவு டாக்டர்ஸ் ரெட்டி மட்டும்தான் பாசிட்டிவ். மற்றபடி ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசி பேங்க், இன்ஃபோசிஸ், டாடா மோட்டார்ஸ், விப்ரோ எல்லாமே டவுன். ஓகே, இது மார்க்கெட்டில் மண்டே ரெண்டு மணிக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ எஃப்ஐஏ ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா ஓரளவு பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, கரன்சி போகும்போது 75 ரூபாக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, ஒரு பாசிட்டிவில் தான் இருக்குது. ஓகே, ஸோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள். லாங் டைம் இன்வெஸ்டர்ஸ் வந்து மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும்போது அக்குமுலேட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நல்ல ஒரு மார்க்கெட்டுக்கே இறங்க தான் நம்ம அக்குமுலேட் பண்ணணும். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஓவர்பால் ஜூன்லாம் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகிருக்கு, இனி மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும். ஸோ வரும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.